ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நவம்பர் 3ஆம் தேதி பிராமணர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் மொழிவழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மிக தரக்குறைவாக பேசினார் நடிகை கஸ்தூரி. இந்த வழக்குல அவரை போலீசார் தேடி வந்தாங்க, அவர் முன்ஜாமீன் போட்டார், அந்த மனுவும் நீதிபதியால் நிராகரிக்கப்பட்டது. நீண்ட நாட்கள் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை ஹைதராபாத்தில் வைத்து தமிழ்நாடு போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. புழல் சிறையிலும் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தலைமறைவாகவே இல்லை, நான் சினிமா ஷூட்டிங்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அவர் கதவை பூட்டிட்டு திறக்க மாட்டேன்ட்டாரு, நாங்க கதவை உடைப்போம்னு சொன்ன பிறகுதான் கதவை திறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கஸ்தூரி கைது? இது வந்து முழுக்க முழுக்க அந்த அம்மையார் வந்து வன்மத்தோடு பேசிய பேச்சுதான். அன்றைக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் இப்ப நீங்க பார்ப்பனர்களை பிராமணர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், தேவையே இல்லாமல் அங்கே போய் அவங்க தெலுங்கு பேசுகிற மக்களை பற்றி பேசுகிறார்கள். அப்போ வந்து இது தேவையற்ற ஒரு சிக்கலை வேண்டுமென்றே அவர்கள் வந்து விதைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியுது. அப்போ தமிழ்நாட்டினுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும். ஏன்னா வந்து இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சியை இந்த திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்காங்க. அப்ப இங்க ஒரு சிக்கலை உண்டு பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடக்குது. ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறவர்கள், அதிலும் குறிப்பாக கஸ்தூரி வந்து இப்படி ஒரு சம்பந்தம் இல்லாம ஒருவரை வந்து இங்கே பற்றி பேசி இங்கே வந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ண வேணும், இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஜாதிய மோதல் வரணும் அப்படிங்கிறது. இன்றைக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான், அவர் மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் அனைத்துமே இப்போ இது தொடர்பானவை தான். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு தான் அவருடைய பேச்சு அமைகிறது. அதிலும் குறிப்பாக பெண்களை, அதாவது தெலுங்கு பேசுகிற மக்களை அவர் கொச்சைப்படுத்துவது ஒன்று, இன்னொன்று அந்த தெலுங்கு பேசுகிற பெண்களை வந்து அவர்கள் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இன்றைக்கு பெண்ணுரிமை பேசுகிற பலர் வந்து கஸ்தூரிக்கு ஆதரவாலாம் பேசுறாங்க. ஒரு பெண் என்று பாராமல் கஸ்தூரி வந்து இப்படிலாம் பண்ணணுமா, அடுத்த மாநிலத்துல போய் கை செய்து அழைத்து வர வேண்டுமா அப்படின்னா அவர்கள் பேசிய பேச்சு என்ன, அவங்க பெண்ணைத்தானே கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த திராவிட அப்படிங்கிறத குறிப்பிடுவதே பாத்தீங்கன்னா திராவிடிய அப்படின்னு பேசுவாங்க. இது இதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற வார்த்தை என்னங்கிறது பார்வையாளர்களுடைய பொருளுக்கே நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்வது என்னுடைய தரத்துக்கு உகந்ததல்லன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது என்ன, ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துகிற வார்த்தை தான் அது. அப்போ அந்த பொருளில் தான் அவர் திராவிடியா என்று பயன்படுத்துகிறார். ஆக இப்படி ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பதே வேலையாக கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவர் செய்த தவறுக்காக கைது செய்வது, அவரை சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்துவது அப்படிங்கிறது எப்படி வந்து அது வந்து தவறாக இருக்க முடியும்? அப்போ வந்து அவங்க என்ன செய்ய, அவர்களுடைய பேசிய பேச்சின் அடிப்படையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் ஒரு நவம்பர் 5ஆம் தேதி ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அதே போல தேனி மாவட்டத்தில் அள்ளி நகரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிற மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அள்ளி நகரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே போல மதுரையில் வந்து திருநகரில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆக திருநகர், மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, அதே போல தேனி அள்ளிநகரத்தில் இருக்கக்கூடிய வழக்கை இரண்டையும் சுட்டி காட்டி தனக்கு வந்து முன்பிணை அளிக்க வேண்டும் என்று மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில வந்து கஸ்தூரி வழக்கை தொடர்கிறார். ஆனால் அந்த வழக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கே அது வந்து அவர் கோரிய நிவாரணம் வந்து அளிக்கப்படவில்லை, அதாவது பிணை தர முடியாது. ஏன்னா அவருடைய பேச்சு வந்து உள்ளபடியே வந்து மிக தவறு அப்படிங்கிறத நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடுகிறார். அதே போல இப்படி ஒரு பேசை பேச்சு விட்டு எந்த இடத்துலையும் கஸ்தூரி தனக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கல. நீதியரசர் வந்து ரொம்ப முக்கியமா சொன்ன விஷயம் அதுதான், இதனுடைய விளைவு. அப்போ ஒருத்தர் மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்னா அப்போ இந்த விளைவு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டே அந்த செயலை செய்தவர்கள் வந்து தான் அப்படி இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன், ஒருவரை தாக்கி விடுகிறேன், அப்ப தாக்குவதால் என்ன பின்விளைவு வரும்ன்றதை நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இது கேட்கலாம், எனக்கு ஒரு நிவாரணத்தை கோரலாம். ஆனால் இங்கே வந்து இவர் தெரிந்தே தான் செய்திருக்கிறார், அதனாலதான் அதுக்கு ஒரு வருத்தம், குறைந்தபட்சம் வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய பிணை மனு வந்து நிராகரிக்கப்பட்டது. அப்போ பிணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு அவரை காவல்துறை வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. முன்பிணை தாக்கல் செய்யப்பட்டதுல இருந்தே இவர் ஊர்ல இல்லை, வெளியில போயிட்டாரு, தலைமறைமாகி விட்டார். ஆனால் இன்றைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு நான் தலைமறைவெல்லாம் ஆகலை, நான் என்னோட ஹைதராபாத் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு. ஏன் போய் தன்மேல் இப்படி ஒரு வழக்கு இருக்கிறதுன்னு சொல்லும் போதே நீ ஓப்பனா ஒரு கூப்பிட்டு ஒரு பேட்டி சொல்ல வேண்டியதானே, இல்ல காவல்துறையை அழைத்து பேச வேண்டியதானே? கேட்டா என்னுடைய செல்பேசி வந்து வழக்கறிஞரிடம் இருந்தது,
எனக்கு வந்து நிறைய ஃபோன் வந்துச்சு, அதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னுடைய ஃபோனை வந்து நான் வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து ஏதோ கடைசி நேரத்தில் சொல்லுகிற சால்ஜாப்பே தவிர இந்த வழக்கை சந்திப்பதற்கு கஸ்தூரி உள்ளபடியாக தயாராக இல்லை. அப்போ அதனால தான் அவர் ஓடி ஒளிந்தார் என்பதுதான் உண்மை. அப்போ இந்த பேச்சின் அடிப்படையில் வழக்கு வந்து சென்னையில் வந்து காவல்துறை ஆணையரிடம் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் பேரில் எழும்பூரில் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவர் மீது வந்து என்னென்ன சட்டப்பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா, பிஎன்எஸ் அதாவது இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த குற்றவியல் சட்ட திருத்தம் பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ்ல வந்து பிரிவு 192, இது எதற்காக அப்படின்னா இருவேறு ஜாதிகளுக்குள்ளாக மோதலை தூண்டுவது. அதே போல பிரிவு 196 உட்பிரிவு 1A, அது பார்த்தீங்கன்னா இரண்டு ஜாதி மதம் அல்ல பல்வேறு குழு இரண்டு குழுக்களுக்கு இடையே பகைமையை வளர்ப்பது அல்ல பகைமையை உண்டாக்குவது. அதே போல 353 உட்பிரிவு 1 உட்பிரிவு B, இது வந்து என்னன்னா பொது அமைதியை வந்து சீர்குலைப்பது. அதே போல வந்து அதற்கேற்ற வகையில் அந்த பொது அமைதியை சீர்குலைக்கிற வகையில் கருத்துக்களை தெரிவிப்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா 353 உட்பிரிவு 2, அது என்ன அப்படின்னா பொய்யான தவறான தகவல்கள் அவதூறுகளை வந்து பரப்புவது, அதை வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக அதாவது சமூக ஊடகங்களின் மூலமாக கூட அப்படி கருத்துக்களை வந்து பரப்புவது. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த 4 சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போ மதுரையிலும் வழக்கு இருப்பதால் இன்றைக்கு அவர் மதுரைக்கு அழைத்து செல்வதற்கான வரப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக இப்படித்தான் வழக்கு போய்கொண்டிருக்கிறதே தவிர இது எந்த இடத்துலையும் வந்து வேண்டுமென்றே இது செய்யப்பட்டது என்று சொல்ல முடியாது. இப்போ கஸ்தூரி மீது போடப்பட்ட அந்த வழக்கு பிரிவுகள்ல அவருக்கு என்ன தண்டனை கிடைக்க பெறலாம், அதே போல இவ்வளவு வீராப்போடு ஹைதராபாத்லான ஷூட்டிங்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி அவர்கள் தன்னுடைய போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போல புழல் சிறையிலே அடைப்பதற்கு முன்பு மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு சிங்கிள் மதர், என்ன சொந்த ஜாமீன்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சிறைக்கு போகும் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர் வந்து விடுதலை கேட்டிருக்கிறார், ஜாமீன் கேட்டிருக்கிறார். ஆனா ஜீப்ல ஏறும்போது மட்டும் நீதி கொல்லப்பட்டிருக்கிறது, இது அரசியல் அராஜகம் என்ற கருத்துக்களை சொல்லாத பார்க்க முடியுது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது பொதுவாகவே இவர்களை போன்றவர்கள் எப்படின்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப நீங்க ஊடகங்களுடைய கேமராக்களுக்கு முன்பாக வீராவேசம் பேசுவார்கள், ஆனால் தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா இப்ப ஒன்றும் இல்லை. கஸ்தூரிக்கு கூட ஒருவர் வக்காலத்து வாங்கியிருக்கார், அவர் பெண்ணு அடுத்த மாநிலத்துல போய் கைது செய்துட்டு வர்ற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கிறது என்றெல்லாம் கேட்டவர். ஆனால் அவர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் மருத்துவ காரணத்துக்கு சொன்னாங்கன்றது ரொம்ப வேடிக்கையாக வியப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் காரணமெல்லாம் சொல்லி எனக்கு அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை என்னை வந்து வெளியில விட்டுருங்க என்றெல்லாம் கெஞ்சி கதறித்தான் அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்தார்கள். அதே போல அப்போ நீங்க இதெல்லாம் நடந்தால் நீங்கள் சிறைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஏன் கருத்து சொல்லவில்லை? இப்ப நீதியரசர் வந்து முன்பனை மறுத்த காரணத்துல அதையும் சொல்லியிருந்தார், இவர் வந்து சமூக ஆர்வலர் படித்தவர், அப்போ இவருக்கு தான் சொல்லுகிற விதத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் வந்து அவருக்கு தெரியாம இருக்காது, அப்போ தெரிந்தேதான் அவர் இதை செய்திருக்கிறார் என்று நீதியரசர் குறிப்பிட்டார். இப்போ அதை போலத்தான் இப்ப நீங்க செய்யறது எல்லாமே தெரிஞ்சுட்டு வேணும்னு என்ன வேணாலும் பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களையே கொச்சைப்படுத்தி பேசிவிட்டு இன்றைக்கு வந்து நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு, நான் என்னுடைய குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு, அதனால நான் இருந்தால் தான் என் குழந்தைய பார்த்துக்க முடியும், ஏன் இதெல்லாம் முதல்லயே உங்களுக்கு தெரியல? அப்போ இதே மாதிரியான எத்தனை தாய்மார்கள் நீங்கள் பேசிய அந்த தெலுங்கு பேசுகிற மக்கள்ல எத்தனை தாய்மார் சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து உங்களை போலவே ஸ்பெஷல் சைல்டை வச்சுட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க? அப்போ பிறர் படுகிற துயரத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லாமல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் இதுல இருந்து தண்டனிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அதனாலதான் வந்து அதை எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவர் அதன் அடிப்படையில் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த பிரிவு 353 பொறுத்தளவில் அதுல வந்து குற்றச்சாட்டு அனைத்தும் நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம், அதே போல அபராதமும் விதிக்கப்படலாம். ஒரு சில வழக்குகளில் வந்து இது இரண்டுமே விதிக்கப்படும், அபராதமும் விதிக்கப்படும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அந்த சிறை தண்டனை என்பது அதிகபட்சம் 3 ஆண்டுகள். அந்த வழக்கில் அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை முன்வைக்கிறார்கள் என்கிறதன் அடிப்படையில் வந்து அந்த அதிகபட்ச தண்டனையை குறைத்துக் கொள்வதற்கான உரிமை வந்து நீதிபதிக்கு இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் இறுதியாக அவர் எவ்வளவு தூரம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான
வாதங்களை நீதிமன்றத்திலே வைக்கிறார், அது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த தண்டனைகள் வந்து மாறுபாடுகள் இருக்கு. கஸ்தூரியுடைய கைது என்பது சீமான் கட்சியினரை வந்து ஒரு பதற்றத்திலும் ஒரு பயத்திலும் ஆழ்த்திருப்பதை பார்க்க முடியுது. ஏன்னா கஸ்தூரிக்கு முன்பே தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து வந்தேறி என்பதும் அவர்களை வந்து தரக்குறைவான வார்த்தைகளை பேசி மேடையில் பேசக்கூடிய வழக்கத்தையும் கொண்டிருப்பவர்கள் தான் சீமான் கட்சியினர். அதனாலதான் கஸ்தூரி அவர்கள் பேசியத பாஜக கூட வந்து ஆதரித்து எதுவுமே பண்ணல, அவர் பேச சரின்னு சொல்லல. ஆனா சீமான் அவசர அவசரமாக வந்து கஸ்தூரி பேசியதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தரக்குறைவாக பேசின கஸ்தூரியுடைய கைது என்பது சீமான் கட்சியினருக்கும் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு பார்க்கலாமா? இன்னொன்னு சொல்ல போனா இவர்களை எல்லாமே ஒரே வேலையை வெவ்வேறு தளங்களில் செய்து கொண்டிருப்பவர், வேறொரு வெவ்வேறு பக்கத்துல தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்க வேண்டும், இங்கே வந்து மதவாத சக்திகளுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி தரணும் அப்படிங்கிற வேலையைத்தான் வந்து சீமான் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அது வந்து திராவிடம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஆதரவான மக்களுக்கு நன்மை செய்த ஒரு கருத்தியல். அப்போ இந்த திராவிடம்ங்கிற அந்த கருத்தியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் நின்று அவர்கள் அந்த ஆரியத்துக்கு துணை போகிறவர்கள் தான் சீமானா இருக்கட்டும் கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாமே. அதனாலதான் உங்களுக்கு இவங்க ஒவ்வொருத்தரையுமே நீங்க எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது இவர்களில் ஒருவரை நீங்கள் சிக்கலுக்குள்ளாக்கும் போது இன்னொருவர் ஆட்டோமேட்டிக்கா அதை பற்றி பேசுவார்கள். அந்த வகையிலே வந்து இப்போ கஸ்தூரி வந்து இது போன்ற ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக அதிகமாக பேசியது பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் தான், நாம் தமிழர் தான். இன்னொன்று வந்து தெலுங்கு பேசுகிற இதே மக்களை பற்றி அவர்கள் நாம் தமிழர் தொடர்ச்சியாக அவர்களும் அவர்களை பற்றி அவது ஒரு அளவு இல்ல வன்ம கருத்துக்களோ பரப்பி கொண்டிருந்தாலும் கூட இப்போ கஸ்தூரி மீது இப்படி ஒரு நடவடிக்கை என்பது வந்து அவர் அந்த மக்களுடைய ஒழுக்கத்தை நடத்தையை வந்து கேள்விக்குறியாக்குகிற அளவிற்கான ஒரு பேச்சை அவர் பேசிய காரணத்தினாலதான். இப்ப இவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு பேச்சு வந்தேறி இவங்க இங்க வந்து பிழைக்க வந்தவர்கள் என்ற அடிப்படையில் மட்டும் நாம் தமிழர் பேசிவிட்டு போவதால் இதுவரை அவர்கள் வழக்கை சந்திக்கல. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்படி அவர்களை வந்து குறிப்பாக அவர்களுடைய மானத்திற்கு இழுக்கு ஏற்படுகிற வகையில் இவர்கள் பேசிய காரணத்தால் இன்றைக்கு கஸ்தூரி மீது இந்த வழக்கு பாய்ந்திருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து நாம் தமிழர்களுக்கு சேர்ந்த தம்பிமார்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் தரும். ஆனாலும் கூட அவர்கள் வந்து எதையும் பார்த்து தெரிந்து கொள்கிறவர்கள் அல்ல. என்னை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவர்கள் வந்து தீ சுடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்குறவங்க இல்லை. தீ சுடுதான்னு பார்ப்போம்னு அந்த தீயை தொட்டு பார்க்கிறவர்கள் இல்லை, அந்த தீயை தங்கள் மேல் வைத்துக் கொள்ளுகிறவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கான அடிப்படை புரிதல் அறிவு புரிதல் இருப்பவர்கள்னா அந்த இயக்கத்தில் இருப்பாங்க. அதனால வந்து இதை பார்த்த உடனே அவங்க வந்து சரியாயிருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் இதே வேலையைத்தான் தொடர்ந்து செய்வார்கள். ஒரு பக்கம் கஸ்தூரி அவர்களுடைய கைது என்பது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு பக்கம் அர்ஜுன் சம்பத்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அர்ஜுன் சம்பத்துடைய கைதை பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ச்சியாக பாஜக ஆதரவாளர் அத்தனை பேரையுமே வந்து திமுக அரசு கைது பண்ணுகிறது அப்படின்ற கண்டனத்தை சொல்லியிருக்கிறாங்க. அர்ஜுன் சம்பத்தோட கைது எப்படி பார்க்க? அதாவது மீண்டும் மீண்டும் நான் என்னை பொறுத்தளவில் நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதை பாஜகவோ பாஜகவினுடைய பின்புலத்தில் இருக்கிற RSS போன்ற அமைப்புகளை விரும்பலை. அப்ப எதையாவது செய்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஒரு மத மோதலே இல்லை ஒரு ஜாதி மோதலை உருவாக்கிவிட வேண்டும், அதன் மூலமாக நாம் குளிர்காய்ந்து நாம் வளர்ந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிராமணர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது, அது அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் ஒருங்கிணைத்தார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் ஓம்கார் பாலாஜி வந்து ஊடகவியலாளர் நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி அவர்களுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கிறார். இப்படி பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கிற ஒரு நபர் மீது கைது நடவடிக்கை எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்? அப்போ அதன் காரணமாக ஓம்கார் பாலாஜி மீது ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடனே தன் மகனை காப்பாற்ற வேண்டும், தன் மகன் கைதை கண்டித்து அவர் ஒரு போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டமும் எப்படி நடத்தப்பட்டது, அதற்கு எப்படியெல்லாம் ஆள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வேடிக்கை. இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 ஒரு போராட்டம் பண்றாங்க சென்னையில். அந்த போராட்டத்துக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக வந்தவர்கள் வந்து 11 பேர். அதான் அன்றைய தினம் சென்னையில நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் கூட எங்கள் பேரவையினுடைய தலைவர் ஐயா சுபவி சொன்னாரு, ஏதோ கிரிக்கெட் விளாடுறோம்னு விளாட போறோம்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, கரெக்டா 11 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வேடிக்கையா குறிப்பிட்டார். ஆக இப்படி ஒரு நிலைதான் வந்து இப்போ அவருடைய மகனுடைய கைதை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டத்திலும் வந்துவிடும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அப்பாவி இளைஞர்களை மாணவர்களை வந்து இங்க ஒரு இது நடக்குது, ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடக்க போகுது, நீங்க வந்து அங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு மக்கள் வந்து அந்த வேலை வாய்ப்பு முகாம் ஏதோ நடக்குது
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து மாணவர்களும் இளைஞர்களும் வந்து அங்கே வந்து விட்டார்கள். அப்படி வந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது இது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆக இப்படித்தான் உங்களால் ஆள் சேர்க்க முடிகிறே தவிர உங்களுடைய கொள்கையை பேசி உங்கள் பக்கத்து நியாயத்தை பேசி ஒரு 10 பேரை கூட திரட்ட முடியாத ஒரு நிலையில இருப்பவர் தான் அர்ஜுன் சம்பத் போன்றவர். ஆனால் இவர் எதற்காக புறப்படப்படுகிறார்னா மீண்டும் மீண்டும் இது போன்ற வேலையை அர்ஜுன் சம்பத் போன்றவர்களை வைத்து செய்யும் பொழுது மக்கள் மத்தியில வந்து ஏதாவது ஒரு இதை ஏற்படுத்தலாம், ஒரு அதிர்வை ஏற்படுத்தலாம் என்று பாஜக நினைக்கிறது. கண்டிப்பாக இது வந்து பலிக்காது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.